அக்ஷயத்ரிதை அன்னைக்கு நகை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நிறைய செல்வம் சேரும் அப்படின்னு நிறைய பேர் இங்கே நம்புறாங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஒரு கடையில் போய்ட்டு ஒரு நகை தங்க நகை வாங்குற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லை அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்க வேண்டாம் உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மட்லேயே உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கோல்டு வாங்குற மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த டிஜிட்டல் ஃபார்ம்ல நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல கோல்டுங்கிறது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பலனை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு மாதமே தங்க வலை எவ்வளோ ஏறிட்டுருக்கு நம்ம கண் கூட பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது கண்டிப்பாக கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆனால் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஒரு நகையாக வாங்கும்போது அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் அந்த கோல்டோட ரேட்டு போக அதுக்கு நீங்கள் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் அப்புறம் ஜிஎஸ்டி இந்த மாதிரியான செலவுலாம் நிறைய இருக்குது அதுவும் குறிப்பாக வேஸ்டேஜ்லாம் நிறைய பர்சன்டேஜ் போடுற கடைகள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஒரு ஜுவல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி மேக்கிங் சார்ஜஸோ இல்லை வேஸ்டேஜோ எதுவுமே இல்லாமல் அந்த தங்கத்துக்கு மட்டும் நான் வந்து செலவு பண்ணி அதை மட்டும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நமக்கு சூப்பராக இருக்கும்ல இந்த டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நீங்கள் கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் தங்கத்தை ஒரு நகையாக சேமித்து வைக்காம வேற என்னென்ன ஃபார்மேட்டில்லாம் சேமித்து வைக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது அது என்னென்னா டிஜிட்டல் கோல்டு நீங்க வந்து டிஜிட்டல் ஃபார்மட்ல அதை சேவ் பண்ணலாம் இன்னொன்று கோல்டு பாண்ட்ஸ் பாண்ட் மூலமா நீங்க வந்து தங்கம் வாங்கலாம் இன்னொன்று கோல்டு மாதிரி இருக்கும் இந்த மூணு டைப்பும் என்ன இது வந்து இதுல எது பெனிஃபிட்டா இருக்கும் என்னென்னதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இப்போ இந்த டிஜிட்டல் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இந்த மாதிரி எந்த செலவும் இல்லை ஆனா இதுக்கு நம்ம கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இதுக்கும் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட சில கம்பெனிஸ் இருக்குது ஃபைன் கோல்டு எம்எம்டிசி ஆர்குமெண்ட் இந்த மாதிரி சில கம்பெனிஸ் இருக்குது இந்த கம்பெனிக்கு நீங்கள் பே பண்ணணும் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்காக கோல்டு வாங்கி சேர்த்துட்ருப்பாங்க நீங்கள் எப்படி பே பண்ணுறதுன்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக கூகுள் பே ஜிபே இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் மூலமாக கூட நீங்கள் ஈஸியாக இதுக்கு வந்து பே பண்ணிக்கலாம் எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கறதா ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னா உங்க கையில எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் ஒரு நூறுரூபா ரூபாய் இருந்தா கூட நீங்க அந்த நூறு ரூபாவை இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த நூறு அன்னைக்கு எவ்வளவு மில்லிகிராம் தங்கம் வந்து உங்க பேர்ல சேவ் பண்ண முடியுமோ அவ்வளவு தங்கம் அவங்க சேவ் பண்ணிப்பாங்க சோ நீங்க பெரிய அமௌண்ட் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா கூட நீங்க அத கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு எங்கிட்ட ஒரு நூறுரூபா தான் இருக்கு ஐநூறு தான் இருக்கு நான் அதை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஈஸியா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க இதுலேருந்து உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து நான் எனக்கு இது போதும் நான் வித்துறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வித்துடலாம் அப்படி இல்லை என் பேரில் கொஞ்சம் கோல்டு சேர்ந்துருக்கும்ல அந்த கோல்டை நான் கிளைம் பண்ணி ஃபிசிக்கல் கோல்டாக வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஆனால் அப்படி நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் உங்களுக்கு இதுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் மாதிரி ஒரு சில சார்ஜஸ் போடுவாங்க அப்படி இல்லை நான் டிஜிட்டல் கோல்டாகவே இதை வித்துறேன் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சார்ஜும் போட மாட்டாங்க நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ இந்த ஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் டிஜிட்டல் கோல்டாகவே நீங்கள் வித்திங்கன்னா இருக்காது இதில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இந்த கம்பெனிஸ் இருக்குல்ல இவங்க ஆர்பிஐ ரெகுலேட்டட் கிடையாது ஸோ இது எல்லாமே ரொம்ப சேஃபான கம்பெனிஸ் தான் பட் ஆர்பிஐ ரெகுலேட்டட் இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி ஸோ உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா உங்ககிட்ட ஒரு குறைவான அமௌண்ட்டுக்கு கூட நான் வந்து இந்த கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை நான் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை அவுட் பண்ணலாம் இது டிஜிட்டல் கோல்டு சேவிங்ஸ் மெத்தட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு பக்காவான ஸ்கீம் அது என்னென்னா கோல்டு சாவரின் பாண்ட் இது வந்து நம்ம பாண்ட் ஃபார்மேட்டில் வாங்க போகிறோம் இந்த ஸ்கீம் ஆர்பிஐ ரெகுலேட்டட் ஸ்கீம் இன்னும் சொல்லப்போனால் அந்த பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறதே ஆர்பிஐ தான் ஸோ ரொம்ப சேஃபான ஒரு ஸ்கீம் இந்த ஸ்கீமுக்கு வேஸ்டேஜும் கிடையாது மேக்கிங் சார்ஜஸும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது நீங்கள் எவ்வளோ கோல்டு வாங்குறீங்களோ அந்த கோல்டுக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டினா போதும் ஆனால் குறை குறைஞ்ச அமௌண்ட்டு நூறுரூபா இரநூறுபாவுக்கு நான் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியாது ஆர்பிஐ ஒரு கிராமில் இருந்து நாலு கிலோ வரைக்கும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கிட்டே இருக்கிற பணத்தை வச்சிட்டு ஒரு ஒரு கிராம் கூட கம்மியாக காசு இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் காசு சேர்த்து ஒரு ஒரு கிராம் கோ கோல்டு பாண்டாக வாங்கலாம் அப்படின்னா அதிகபட்சமாக நாலு கிலோ வரைக்கும் உங்கள்கிட்ட நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாலு கிலோ வரைக்கும் வாங்கிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது நான் எப்போ நினச்சாலும் வாங்கலாமா என்கிட்ட காசு இருக்கும்போது தான் வாங்கலாமான்னு கேட்டால் அதுவும் முடியாது இந்த கோல்டு பாண்டை ஆர்பிஐ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து வருஷத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு தடவை வரைக்கும் இதை வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க பட் ஆர்பிஐ எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து இந்த பாண்டை வாங்கி சேர்த்துக்க முடியும் இந்த சவரின் கோல்டு பாண்டை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம் வேறு எந்த ஸ்கீமுக்குமே இல்லாத வேறு எந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கோல்டை சேவ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஒரு ஆஃபர் இருக்காது அது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த சவரின் கோல்ட் கோல்டு பாண்டை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்பிஐ கொடுப்பாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டேரக்டாக வந்துடும் அப்போ அப்படி பார்க்கும்போது உங்கள் பேர்ல ஒரு கோல்டும் இருக்குது கோல்டு பாண்டும் நீங்கள் வச்சிருக்கீங்க அது போக அடிஷ்னலாக ஒரு இன்கம் வந்து உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கு ஸோ இது ஒரு பக்காவான ஒரு ஆஃபர் தான் இன்னொரு இந்த ஸ்கீம்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ஸ்கீம்ல நீங்க அந்த பாண்ட் வாங்குறீங்கல்ல அதுக்கு கம்ப்ளீட்டா டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் செக்ஷன் எயிட்டி சி படி நீங்க வாங்கிக்கலாம் இது நான் எங்க போய் அப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி யோசித்தீங்க அப்படின்னா இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்பிஐ அவங்களுக்கு அவங்க டைம் வச்சிருப்பாங்க அந்த டைம்ல தான் இந்த பாண்டை ரிலீஸ் பண்ணுவாங்க நீங்க அப்போ மட்டும்தான் வாங்க முடியும் அப்படி ஆர்பிஐ வந்து இது ரிலீஸ் பண்ற டைம்ல நீங்க பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்ல அப்படி இல்லைன்னா டிமேட் அக்கௌண்ட் மூலமாக கூட இதை வாங்கிக்கலாம் டிமேட் அக்கௌண்ட் மூலமா நீங்க வாங்கும் போது நார்மலாக எப்படி ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குவீங்களோ அதே மாதிரி ஆர்பிஐயோட ஷேரில் அதை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க நீங்க அது மூலமா இதை வாங்கிக்கலாம் சரி நான் அந்த மாதிரி நான் வாங்கிட்டேன் இப்போ வந்து நான் கோல்டு பாண்ட் வாங்கிட்டேன் இது எனக்கு எப்படி லாபம் கிடைக்கும் எப்படி நான் வந்து ரீடீம் பண்றது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஆர்பிஐ இதுக்கு எட்டு வருஷம் டைம் தராங்க எட்டு வருஷம் கழிச்சு நீங்க இதை ஆர்பிஐ கிட்டே வித்துடலாம் அப்போ உங்களுக்கு கோல்டோட ரேட் என்ன இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ கிராம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்பிஐ வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க அப்படி இல்லை நான் வந்து இன்னும் சீக்கிரமாகவே விற்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு டைம் லிமிட் வந்து அஞ்சு வருஷம் ஸோ அந்த பாண்ட் வாங்கி அஞ்சாவது வருஷத்தில் கூட உங்களால் விற்க முடியும் அதுக்கு வந்து ஒரு சில சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எட்டாவது வருஷத்தில் கம்ப்ளீட்டாக விற்றுக்கலாம் அதுவும் இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த பாண்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இன்னொரு மூணு வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கும்போது பதினோரு வருஷம் நீங்கள் அந்த பாண்டை வச்சிக்கலாம் நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இந்த பாண்டு வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் எந்த டைமில் வேணாலும் விற்றுக்கலாம் அப்படி நீங்கள் விற்கும் போது உங்களோட பாண்டை வேற யார் யாராச்சும் ஒருத்தவங்க வாங்குவாங்க ஸோ அந்த அந்த பொறுத்து நீங்கள் வந்து இல்லை வேற யாராச்சும் ஒருத்தவங்க விற்கிறாங்கன்னா கூட நீங்கள் அந்த டைமில் அந்த பாண்டை வாங்கிக்க முடியும் ஆனால் யூஸ்வலாக யாரும் அப்படி விற்க மாட்டாங்க பட் டிமேட் அக்கௌண்ட்டில் அப்படி யாராவது விற்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அப்போ கூட நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் அதை விற்கிறதுக்கான ப்ரொசீஜர் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமில் மட்டும்தான் உங்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து வட்டியும் கிடைக்குது ஸோ இது ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் இன்னும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது ஆர்பிஐ டேரக்டாக இஷ்யூ பண்ணுறது ஸோ நமக்கு அந்த சேஃப்டி பற்றியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் மூணாவது ஃபார்ம் என்னன்னா கோல்டு இடிஎஃப் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடிஎஃப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் நிறைய பேர் நம்ம வந்து இந்த கோல்டுக்காக காசு சேர்த்துருப்போம் ஸோ எல்லாரோட காசையும் சேர்த்து அவங்க வந்து அந்த கம்பெனிஸ் வந்து ஒரு கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இது கிட்டத்தட்ட டிஜிட்டல் கோல்டு மாதிரி தான் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வேற கோல்டுக்கு அடிஷனல் சார்ஜஸ் எதுவும் கிடையாது ஜிஎஸ்டியும் கிடையாது இந்த கோல்டு கண்டிப்பா டிமேட் அக்கௌண்ட் மூலமா தான் வாங்க முடியும் ஸோ டிமேட் அக்கௌண்ட் மூலமா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி ஒரு ஸ்டாக் வாங்குவீங்க அந்த மாதிரி தான் இதை வாங்க போறீங்க இது வந்து நான் குறைஞ்ச அமௌண்ட் இருந்தா கூட வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இல்ல ஒரு யூனிட் ரெண்டு யூனிட் அந்த மாதிரி அவங்க வந்து நீங்க எந்த கம்பெனி வாங்குறீங்களோ அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த அமௌண்ட் பொறுத்து தான் நீங்கள் வாங்க முடியும் உதாரணத்துக்கு அவங்க ஒரு யூனிட் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காங்கன்னா நீங்க வந்து ஒரு பத்து யூனிட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த அஞ்சாயிரம் ரூபாய்க்கான கோல்டு வந்து உங்களுக்கு சேரும் ஸோ இந்த மாதிரி அந்த கம்பெனி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ நீங்கள் அதை பொறுத்து வாங்கிக்கலாம் இந்த கோல்டு இடிஎஃப்ஸும் ஆர்பிஐ அப்ரூவ் பண்றாங்க அதுக்கப்புறமா இந்த நம்ம கம்பெனிஸ் அவங்க வந்து ஆக்சுவலாக ஃபிசிக்கல் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது நிறைய பேர் நம்ம போடுற காசெல்லாம் சேர்த்து அவங்க வந்து ஃபிசிக்கல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த இடிஎஃப்ல இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா இது நீங்கள் எப்போ நினைச்சாலும் வாங்கலாம் எப்போ நினைச்சாலும் வித்துக்கலாம் ஸோ அந்த ஒரு ஃபிளெக்ஸிபிலிட்டி இதுல உங்களுக்கு இருக்கு இன்றைக்கி உங்களுக்கு கையில் காசு இருக்குது நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இப்போ வந்து காசு எதாவது தேவை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வித்துக்கலாம் ஸோ அந்த ஃப்ளெக்ஸ்பிலிட்டி இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு இதுக்கு டேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டேக்ஸ் இருக்குது எப்போனால் நீங்கள் வந்து சேல் பண்ணுவீங்கல்ல அப்படி சேல் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்ச அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டேக்ஸ் இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து கிடைச்ச அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டுக்கு மட்டும் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கும் ஸோ அந்த டேக்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மற்றபடி இதுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ நம்ம ஃபிசிக்கல் கோல்டை தாண்டி ஒரு தங்கத்தை நகையாக இன்வெஸ்ட் பண்ணுறத தாண்டி இந்த மாதிரியான டிஜிட்டல் ஃபார்மெட்ஸ்லாம் கூட இருக்குது இந்த மாதிரியான டிஜிட்டல் ஃபார்மெட்ஸ்ல இருக்கிற இன்னொரு சூப்பரான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நமக்கு வந்து இதை பத்திரப்படுத்தி வைக்கணும் தொலைஞ்சு போயிடக்கூடாது திருட்டு போயிடக்கூடாதுங்கிற பயம்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப சேஃபாக இருக்க போகுது அதே மாதிரி வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா செலவுகளும் இதுலேருந்து நம்ம தடுத்துக்கலாம் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னாலோ இல்லை எனக்கு அக்ஷத்திரியா எனக்கு கொஞ்சமாக நான் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலோ இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ கோல்டு வாங்கணுங்கிற தாட்டில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை சஜெஸ்ட் பண்ணுங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க